சென்னை உயர்நீதிமன்ற செயல்பாடுகளை அரசு பள்ளி மாணவர்கள் நேரில் பார்வையிட்டு பரவசமடைந்தனர். நால்சா எனப்படும் தேசிய சட்டப்பள்ளிகள் ஆணைக்குழு பள்ளி மாணவர்களுக்கு அடிப்படை சட்டக்கல்வியை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. இதனையடுத்து சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் சென்னை மாநகராட்சி மற்றும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு என சட்டக்கல்விக் கழகத்தை உருவாக்கி அதன் மூலம் கணினி மற்றும் சட்ட புத்தகங்களை வழங்கி நீதிமன்ற நடைமுறைகள் குறித்து வகுப்புகளும் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை உயர்நீதிமன்ற நடைமுறைகளையும் செயல்பாடுகளையும் மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பள்ளி மாணவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா டெய்லி ஆக்டிவிட்டி ஸ்கூலு நோட்டு சாக் பீஸ் இல்லாமல் பசங்களை இங்கே ஒரு வேனில் அழைச்சிட்டு வந்து இங்கே அவங்க அழகாக நாங்கள் காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பசங்களோட வந்து நாங்கள் இங்கே வந்து ஹைகோர்ட்டை பார்த்துருக்கோம். இது வந்து சமுதாயத்தில் என்னென்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கறதுக்கு பசங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. எங்களுக்கு வந்து நாங்கள் பாடப்புக்கத்தில் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கறத விட இங்கே நேரடியாக அந்த காட்சி பார்க்கும்போது இன்னும் அதுங்களை அவங்களுக்கு வந்து அறிவுபூர்ணமாக கண்ணோட பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு அதுவும் இல்லாமல் நாங்கள் லைட் ஹவுஸ் சுற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் மியூசியம் போய் பார்த்தோம். அது மாதிரி பார்க்கும்போது பசங்களுடைய அறிவு வந்து இன்னும் கொஞ்சம் விசாலமாக இருக்குது. டு இம்பார்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் வித் பேசிக் சட்ட அறிவு குழந்தைகளுக்கு இம்பார்ட் பண்ணணுங்கிறதுக்காக சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலேருந்து ஒரு 8 days ஸ்டடி டூர் கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் அவங்கள வந்து ஒரு நாளைக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து கோர்ட்னா எப்படி இருக்கும், அட்வொகேட்ஸ்னால் எப்படி வேணும், அடிப்படை சட்டக்கல்வி கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் பேட்ரன் சீஃப் அண்ட் அவர் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அவங்கெல்லாம் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. குழந்தைகளுக்கு வளர்ச்சியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு எவ்வளவு இன்வால்வ்டாக அவங்களுக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு 8 ப்ரோக்ராமை நாங்கள் இதை வந்து வச்சுருக்கிறோம். அவர்களுக்கு தலைமை நீதிபதி அமர்வு தொடங்கி வெவ்வேறு நீதிமன்ற அமர்வுகளின் விசாரணை முறையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வரலாறுகளை எடுத்துரைக்கும் அருங்காட்சியகத்தையும் சுற்றி பார்த்து பரவசமடைந்தனர். இதனையடுத்து மாணவ மாணவிகள் தாங்களும் வழக்கறிஞர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவதாக தெரிவித்தனர். கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுலாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்க ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்ற நம்பிக்கை ஆர்வம் எல்லாம் வந்துச்சு. அதனால் நாங்களும் வருங்காலத்தில் இவங்கள மாதிரி வருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இங்கே ஜட்ஜஸை பார்த்தோம், எப்படி வாதம் இருந்தாங்கன்னு பார்த்தோம். லைட் ஹவுஸு அதெல்லாம் பார்த்து ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எங்களை நாங்களும் ஒரு காலத்தில் ஜட்ஜஸ் ஆகும் வக்கீல்ஸ் ஆகும். இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. எங்களுக்கு இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்களும் வருங்காலத்தில் வந்து ஒரு ஜட்ஜாவோ ஒரு வக்கீலாவோ ஆவோன்னு எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. வரும் 12 வரை சென்னையில் உள்ள வெவ்வேறு அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தினமும் உயர்நீதிமன்ற நடைமுறைகளை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.